ஜெனீவாவில் முகாமிட்டுள்ள தமிழர்களும் சிங்களவர்களும் எதிரெதிர் கூட்டங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் நடாத்தி வருகிறார்கள். கடந்த 10ஆம் தேதி தொடங்கியிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 39வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 28ஆம் தேதி நிறைவடைய இருக்கிறது. இலங்கைக்கு வழங்கப்பட்டிருந்த 2 ஆண்டுகால கால அவகாசம் முடிவடைய இன்னும் 5 மாதங்கள் உள்ள நிலையில் ஐநா மனித உரிமை சபை அங்கத்துவ நாடுகள் இவ்விடயத்தில் எத்தகைய நகர்வினை வரும் மார்ச் அமர்வின் போது எடுக்கும் என்று எதிர்காணப்படுகிறது. இந்நிலையில் ஜெனீவாவில் முகாமிட்டுள்ள தமிழர் தரப்பு இலங்கையில் விவகாரத்தினை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மனித உரிமை சபையின் கேட்போர் கூடங்களில் கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதற்கு சமாந்திரமாக மனித உரிமை சபையில் முகாமிட்டுள்ள சிங்களவர்களும் சமாதானம் பயங்கரவாதம் எனும் துணை பொருளில் எதிர்கூட்டங்களை நடாத்தி வருகிறார்கள். சர்வதேசத்தினால் பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்தப்பட்ட விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களே ஐநா மனித உரிமை சபையில் தமிழர் தரப்பாக உள்ளனர் என்றும், விடுதலை புலிகளுக்கு நீதி வழங்கியவர்களாக இருக்கிற இப்புலம்பெயர் தமிழர்களை ஐநாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா பௌத்த சங்க பிரதிநிதிகள் கூட்டமொன்றில் குற்றம் சாட்டியுள்ளனர். போர்க்குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள இலங்கை படை தரப்பைச் சேர்ந்தவர்களே தங்களின் போர்க்குற்றங்களை மூடி மறைக்க ஜெனீவாவில் வந்து வாதாடி வருகிறார்கள். தமிழர் தரப்பு இவ்வாறு எதிர்குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.